ஆருக்குடைய அடிமை தொழிலா? சுபத்துவ அடிமைன்னு வந்துடலாமா? மருத்துவ ஜோதிடம், ஜிகே அவருடைய புத்தகங்கள், ஜிகே ஐயாவோட புத்தகங்கள் படிங்க. மருத்துவ ஜோதிடம், கிரக சேர்க்கை, பொதுவான கிரகத்தை நோய்களுக்கான கிரகங்களை மட்டும் சொல்லட்டுமா? அப்ப சூரியன், அதாவது புதன், புதன் என்ன நோயை கொடுப்பார்? வெரி குட், நரம்புன்னு சொன்னது யாரு? சூப்பர், நரம்பு. நரம்பு தோல் ரெண்டும் தான். தோலுக்கு முக்கியமான கிரகம் அது ராகுப்பா. நோயின் வந்து அவ்வளவு ஸ்பீடா பதில் சொல்றீங்க. தோல் ராகு. இப்ப ரொம்ப ஆர்ட்டி படைக்குதே சுகர். யாரு சுக்கரன் அடுத்து யாரு? குரு. சுகர், சுக்கரன், குரு. இந்த காம்பினேஷன்ஸ் கேட்டீங்கல்ல, பெண் நோய் காம்பினேஷன் அது. சுக்கரன் சனிராக முழுக்க வந்துடணும். மறைமுக வியாதிகள், இருள் கிரகங்களோடு தொடர்பு கொள்ளும் போது. சரி, அந்த சுக்கரன் எப்படி இருக்கணும்? நீச்சமாக இருக்கணும். நீச்ச அமைப்புகளில் வரும்போது பெண் நோய்கள், இருதய வியாதி, ஹார்ட் அட்டாக். சூரியன் தான் செவ்வாய் ரெண்டாவது. ஹார்ட் சூரியன் தான். பல்லு சந்திரன். அவ்வளவுதான். ஏன் யோசிக்கிறீங்க? பல்லு என்ன நேரத்தில் இருக்கு, ஏன் யோசிக்கிறீங்க? சனியும் சந்திரனும் இதை எப்படின்னு கனெக்ட் பண்ணி காட்டணுமா, அல்லது இது இந்த ஆறாம் பாவகத்தோடு இவைகள் தொடர்பு கொள்ளும் போது இந்த நோய்கள் வரும். ஆறாம் பாவகத்தோடு இத்தனை கிரகங்களும் நோயின்னு வந்துட்டா பாவத்தை வந்துடணும், சுபத்துவம் வரவே கூடாது. நோயின்னு வந்துட்டா இத்தனை கிரகங்களும், இப்ப பெண் நோயின்னு சொன்னேன், சுக்கிரன் குரு ராகுன்னு சொல்லல, சுக்கிரன் சனி ராகுன்னு தான் சொன்னேன். இத்தனை கிரகங்களும் பாவத்துவமாக ஒன்றுடன் மற்றொன்று தொடர்பு கொள்ளும் போது பாவத்துவம் வந்துடணும். நோய் வந்துட்டாலும் அதுதான். ஆறாம் பாவாதிபதி, ஆறாம் பாவகாதிபதி பாவத்துவமாகி ஆறாம் பாவகத்தோடு இந்த கிரகங்கள் அத்தனையும் தொடர்பு கொள்ளும் போது நிச்சயமாக ஒருவருக்கு அந்த கிரகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் நிச்சயமாக வரும். உதாரணம் இருந்தா கூட போட்டு விளக்கிடலாம், சும்மா கற்பனையாக சொல்றதை விட. கேன்சர், குரு தான் கேன்சர். பைல்ஸ் யாரு? கேது. கேது பைல்ஸ், கழிவு, கடைசி உறுப்பு, கழிவின் கடைசி உறுப்பு, முதன்மையா கேது. சரியான பாவத்துவம் இல்ல, செவ்வாய் சனி தொடர்புள்ள கேது பைல்ஸ் கொடுப்பார். மறைமுக கடைசி கழிவு உறுப்பு. ரொம்ப சுபத்துவமான குரு தான் கேன்சரை கொடுக்கிறவர்னு. இப்ப இது சில கேன்சர் தான் எல்லாருடைய ஜாதகங்களும் பார்க்க முடியல. இப்ப இந்த ப்ரொஃபஷனல் இருக்கிறவங்க எல்லாரையும் சொல்லிடலாம். இந்த மருத்துவ ஜோதிடத்துல ஜாதகங்கள் கிடைக்கிறது கஷ்டம், எனக்கு கொஞ்சம் ஆர்வம் குறைவு தான். மருத்துவ ஜோதிடத்துல ஏதாவது ஒரு இது கிளாரிட்டி வேணும், சந்தேகம் வேணும்னா நான் ஜிகே ஐயாவுடைய புத்தகங்கள், அவர்கிட்ட பேசுறதான். ஜிகேயோட அவர் வந்து இது முழுக்க முழுக்க இதில் தான் ஆராய்ச்சி பண்ணி ஒரு ரெண்டு புக்கு எழுதியிருக்கிறாரு. ரெண்டாவது புக்கு கூட நான் தான் முகவரை அணிந்துரை கொடுத்துருக்குறேன், இன்னும் வெளி வரல. மருத்துவ ஜோதிடம் பார்ட் டூன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. இப்போ இதெல்லாம் மூலமாக சொல்லப்படுது. இன்னொன்று, இப்போ விதவிதமாக வியாதி வருது. ஜோசியம் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் பிளாஸ்டிக் எந்த எந்த கிரகத்தோடது? ஏன் பெட்ரோலியம், பிளாஸ்டிக். அப்போ பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்பட்ட காலத்தில் ஞானிகளுக்கு தெரியுமா? அப்போ ஞானிகள் சொன்ன காலத்தில் கேன்சர் மாதிரியான சில உயிர்க்கொல்லி நோய்கள்லாம் இல்லை.
அப்ப நம்ம தான் வந்து சில விஷயங்களை நம்ம பேசிக்கை விடுத்து சில ஆராய்ச்சிகளை பண்ற போது குருவும் சுக்கிரனும் ரெண்டும் சேர்ந்தா தான் கேன்சர்ன்ற மாதிரி, அதாவது அது வந்து சுகர் மாதிரி தான் அதுவும், குருவும் சுக்கிரனும் மூன்றாவதாக செவ்வாயும் பாவத்து செவ்வா பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் ஒருவர் கேன்சர், என்னுடைய குடும்பத்திலே ஒருத்தர் கேன்சர்னால் இறந்தார் வாய்ப்புற்று நோயினால். அந்த வாய்ப்புற்று நோய் உள்ளவருக்கு குரு செவ்வா குரு செவ்வா சுக்கிரன் மூன்றும் மூன்றாம் இடத்தோடு பாபத்துவமாக இருந்தது. வாய் எங்கே இந்த இடத்துல வந்து அவருக்கு வந்தது, மூன்றாம் இடத்துல பாபத்துவமாக இருந்தது. அவர் ஜாதகமும் அங்கே வச்சிருக்கிறார், 70s பிறந்தவர். போடலாம், அதை பத்திலாம் ஒண்ணும் இல்லை, ஆய்வு தான் பண்ண முடியும். சொல்லுங்க, இருக்கிறாங்களா? ஆய்வுக்கு இதை எடுத்துக்கலாம். எத்தனை வருஷமா இருக்கு? ராகதச செவாபக்தி கடைசி. எவ்வளவு நாளாச்சு உங்ககிட்ட பார்த்து? எவ்வளவு நாளாச்சு உங்ககிட்ட பார்த்து? இப்ப தசை இருப்பு சொல்லுங்க. இப்ப குருதிசை நடக்குதா, ராகதச செவாபக்தியா நடக்குதா? குருதிசை சுயபக்தி 18-11-2018 பார்த்தது. ஒரு வருஷம் கூட ஆகல, ஒரு வருஷம் ஆச்சு. 19-5-2018. சரி, ஆரம்பம் மட்டும் போறோம். இதுல இதுல ஒரு மிக முக்கியம் சொல்லிட்டீங்கன்னா மத்தவங்க வேண்டாம் விட்டுருங்க. வேண்டாம் 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 வேண்டாம், இன்னொருத்தர் அனுமதி இல்லாம போடுறதே தப்பு, வேண்டாம். இதுல ஒரு சில நுணுக்கங்களை மட்டும் விவரிக்கிறேன். இதுல மிக முக்கியமான ஒண்ணு இருக்கு, மிக முக்கியமான ஒண்ணு இருக்கு. 18-11-2018 இவர்கிட்ட கன்சல்டேஷனுக்கு இவங்க வந்திருக்கிறாங்க, சரியா? இது என்ன நட்சத்திரம்? உத்திராடம், உத்திராடம் ஒன்றாம் பாதம். சரி, இதுல வந்து அவங்க கன்சல்டேஷனுக்கு வந்தது 18-11-2018 குருதச சுயபக்தி. இதுல மிக மிக முக்கியமானது ஒண்ணு, நோய்க்கு காரணம் என்ன? நோய்க்கு காரணம் என்ன? வயசு என்னங்க? 41. மிக மிக கீழே இங்கயா குருதசை சுயபக்தி, குருதச சுயபக்தி 19-5-2018 இருந்து ராகு செவ்வாய் சுக்கிரன், ராகு செவ்வாய் சுக்கிரன். சரி, நான் எதிர்பார்த்த பதில ஒரே ஒருத்தர் சொல்லிட்டீங்கன்னா சக்சஸ். எந்திரிங்க சார், கைதட்டுங்க சார். அதான் சார் காரணம், 40 வயதுகளில் இருக்கிற ஒருத்தருக்கு கடுமையான மன அழுத்தம் வரணும் அப்படின்னா. தனுசு ராசிக்காரங்க யாருமே நல்லா இல்லைன்னா, உத்தராட 1-ஆம் பாதத்தில் பறந்துருக்கிறாங்க. இந்த 18-11 தாங்க சரியா பூராட நட்சத்திரத்துக்குள்ள அவர் உள்ள நுழைஞ்சார். நீங்க மத்த எல்லாத்தையும் ஜோசியம்னா எல்லாத்தையும் கத்துக்கணும். லைவ்ல என்ன சொல்றேன், இன்னைக்கு காலையில லைவ்ல வின் டிவில வந்தவர் முதல்ல போராட நட்சத்திரக்காரர், இன்னைக்கு காலைல வந்தவர் ஃபர்ஸ்ட் போராட நட்சத்திரக்காரர் தான். இப்ப சகலத்தையும் வீட்டை மாதிரி தூக்கி போட்டு அப்படியே அந்த பக்கம் போடுறது ஜென்மச்சனி. 40 வயதுகளுக்கு உட்பட்ட எந்த ஒரு தனுசு ராசிக்காரரும் நல்லா இல்லை.
இங்க எத்தனை தனுசு ராசிக்காரங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு என்ன வயசு பின்னாடி இருக்கிறவருக்கு? உங்களுக்கு தான் அவருக்கு, அவர் உங்களோட கொஞ்சம் சின்னவராக இருக்கிறாரா? நீங்க தனுசு இல்லை, நீங்க என்ன வயசு? 43. 2 வருஷமா எப்படி இருக்கிறீங்க? அவ்வளோதான், விட்டுருக்கு. அதுக்கு மேலே நாங்கள் கேட்க மாட்டோம். உங்கள் பர்சன் எங்களுக்கு இல்லை. 2 வருஷமா படாத கஷ்டம் இல்லை. இதில் ஒரு ப்ரொஃபஷனல் ஜோதிடர் முழுமையாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது அவர் சொன்ன பாயிண்ட் தான். எல்லாத்தையும் ஜென்மச்சனி ஜாதகத்தை செயலற்றதாக்கும் எழுதியிருக்கிறேன்னா அது முழுக்க உண்மை. ஒரு நீங்கள் ப்ரொஃபஷனல் ஜோதிடர் தான், ஒரு ப்ரொஃபஷனல் ஜோதிடராக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட அதிகம் வந்து கொண்டிருப்பவர்கள் இப்போது தனுசு ராசிக்காரர்கள், 2-3 வருஷத்துக்கு முன்னாடி விச்சக ராசிக்காரர்கள். அவ்வளோதான். அப்ப சில விஷயங்கள்ல வந்து எப்பேற்பட்ட யோக ஜாதகமும் விளக்க முடியாத அமைப்புக்கு போயிடும். நீங்க இப்படி உங்ககிட்ட வாங்கி தனுசு ராசின்னு பார்த்தோன்னே முடிச்சிட்டேன், சரி இதுதான். அப்ப தூக்கம் வரக்கூடாது, குடும்பத்துல நிம்மதி இருக்கக்கூடாது. இவருடைய கணவர் குழந்தைகளுக்கும் ஏழரை ஜென்மச்சனி அமைப்புகள் இருக்கும். ஒரு நேரத்தில் 5, 3 பேர், 4 பேர் கொண்ட குடும்பத்தில் எல்லாருக்குமே 7 சனி அஷ்டமச்சனி இருந்தா புதுசு புதுசா வியாதி வரும். ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? வேடனுக்கு பயந்துகிட்டு எங்கேயோ மரத்தில் தொங்குவாரு, மரத்தோடல ஒரு பாம்பு வரும், கீழே வந்து தேள் வந்து நிற்கும், எல்லா கழுதையும் 7 சனியில் வரும். அப்ப அந்த 7 சனி அமைப்புகள் சில நேரங்களில் தலை சுத்தும் பிரிடிக்ட் பண்றதுக்குள்ள ஏன் இப்படி நடந்ததுன்ட்டு. அந்த மாதிரி நேரங்களில் பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்கள் அவருக்கு மனைவிக்கு, இப்போ நீங்க விருச்சிகம், விருச்சிக ராசிக்கார மனைவிகளின் கணவர்கள் வேறு ராசியாக இருந்தாலும் அவங்க நல்லா இல்லை தெரியுமா? கரெக்ட். விருச்சிக ராசிக்கார மனைவிகளின் கணவர்கள் அவர்கள் வேறு ராசியாக இருந்தாலும் அவங்க 4-5 வருஷமா நல்லா இல்லை. ஆ, உண்மைதான், பொய்யெல்லாம் சொல்ல முடியாது. எத்தனை ஆதாரத்தை காட்டுவேன், மனைவி தான் விருச்சிக ராசி, கணவன் நல்ல ராசி தான், ஆனா அவருக்கு தொழில் பாதிப்பு இருந்தது. விருச்சிக ராசியோட குழந்தைகளின் தகப்பனாரும் தாயும் நல்ல இல்ல, படாத பாடு. அப்ப இங்க அது இப்ப மெதுமெதுவாக விலகி தனுசுக்கு வந்துருச்சு. கடந்த 2015-16 எல்லாம் நான் வந்து அடிச்சே பேசுவேன். அலுவலகத்துக்குள்ள நுழைஞ்சவொன்னா நான் முதல்ல பாக்குறது கேட்ட நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம்னு சொல்லுவேன். எத்தனையோ பேர் என்ன செக் பண்ணிருக்கிறாங்க. கேட்ட நட்சத்திரக்காரருடைய மனைவிய அமெரிக்கால இருந்து ஒருத்தர் அனுப்பிச்சு அடிக்கடி குருஜி இப்படி சொல்றாரு, நீ உள்ள போனா எத்தனாவது அப்பாயின்மெண்ட். அவருக்கு ஜாதகம் பார்க்க மனைவி வருது, அந்த அம்மா காத்துக்கிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் உள்ள வந்தானே முன்னாடி போன் பண்ணுது, நான் தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட், 1 மணிக்கு தான் குருஜி வந்தாரு, நான் தான் ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட், உன்னை தான் பாக்குறாரு கேட்ட நட்சத்திரம். எத்தனையோ சொல்லலாம், சரி லைவ்லயே பாருங்க. லைவ்ன்றது வந்து ஒரு தொலைக்காட்சியோட நேரடி ஒளிபரப்புல நம்ம வந்து யாரையும் செலக்ட் பண்றது இல்ல. ஏன் இப்ப கேட்ட நட்சத்திரம் குறைஞ்சிருச்சு? இன்னைக்கு காலம் வந்த முதல்ல வந்து போராட நட்சத்திரம் ஏன் ஃபோன் பண்றேன்னு கேட்டேன். உனக்கு தனியா சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், எதுக்கு போன் பண்றேன் தெரியும்ல? தெரியும் குருஜி, உங்ககிட்ட பேசுற சந்தோஷம் கிடைக்காதா? இப்படித்தான் போகும். ஆனா இன்றைக்கு பார்த்த ஒரு 30 ஜாதகங்கள்ல 16-17 ஜாதகம் தனுசு ராசி மூல நட்சத்திரம் போராட நட்சத்திரம். இதே போன வருஷம் 4.5 வருஷமா குருஜி நேரத்தை நடத்திக்கிட்டு இருக்கோம், போட்டுக்கிட்டு இருக்கோம். 3 வருடத்திற்கு முன்னால குருஜி நேரத்தில் வந்த அத்தனை காலரையும் பாருங்க, கேட்ட நட்சத்திரம் 20-30 காலர்ல 25 காலர் கேட்ட நட்சத்திரம் நமக்கே சலிச்சு போகும். விருச்சகம் 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 விருச்சகம்னு வந்துகிட்டே இருந்தது. இப்ப எல்லா விருச்சகமும் கொஞ்சம் நிம்மதியாயிட்டீங்களா? ஓரளவுக்கு. இப்ப இங்க படாத பாடு கட்டுக்கிட்டு இருக்கா, பூரமும் பூராடமும் மூலமும். அப்ப இந்த பெண் உங்களுக்கு வந்த அன்றைக்கு அதற்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருப்பார், அவருக்கு அந்த நோய் வந்திருக்கலாம். அப்ப எப்ப வந்து ஜென்மச்சனியா உள்ள மூலத்துக்குள்ள வந்துட்டாரோ அப்ப அந்த பெண்ணுக்கு தூக்கம் வரக்கூடாதுன்ற மன அழுத்தத்தின் இதுல வந்து நீங்க செகண்டரியா நீங்க வந்து என்ன நோயினை கொண்டு வரதே தப்பு. கோட்சாரத்துல அஷ்டமச்சனியும் ஜென்மச்சனியும் இந்த ரெண்டு மட்டும்தான், அஷ்டமச்சனையும் ஜென்மச்சனையும் கோட்சாரத்தில் சில ஜாதகங்களில், எல்லா ஜாதகமும் இல்லை, விஐபிகளுக்கும் வருது அது. சனி பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையிலன்னு சொல்லியிருப்பேன். சனி பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் கோட்சாரத்தில் இருக்கிற அஷ்டமச்சனையும் 7 சனியும் ஜாதகத்தை செயலற்றதாக்கும். ஜாதகமே இங்கே வேலை செய்யாது. இப்போ இந்த மாதிரி அமைப்பில் 8ஆம் அதிபதி இப்ப இங்க பாருங்க, சனி
கடுமையான பாபத்துவ அமைப்புல இருக்கிறாரா? சிம்மத்தில் இருந்தாலே பாபத்துவம் தான். வக்கரமான அட்டமாதிபதியோட சேர்ந்து இருக்கிறார், வக்கரமான அட்டமாதிபதியோட சேர்ந்து இருக்கிறார். எந்த ஒரு நிலையிலையும் சிம்மத்தில் இருப்பவர் கடுமையான பாபத்துவமானார். ஏன்னா அவருக்கு ஆகாத வீடு அதுதானே, அவருடைய ஜென்ம விரோதியோட வீடு அதுதான். ரெண்டாவது கடகத்தில் இருக்கிறவர் சூரியன் தானே அவருக்கு ஜென்ம விரோதி, தகப்பன் மகன் அவர் தான். அப்ப இந்த ஜாதகத்துல எந்த ஒரு ஜாதகத்தையும் பாருங்க, சனி சுபத்துவமாகி இருக்கிற ஜாதகத்துல ஏழரை சனியினுடைய தாக்கம் கொஞ்சம் குறைவா இருக்கும். சனி பாபத்துவமாக இருக்கிற ஜாதகங்கள்ல ஜன்மச்சனியும் அஷ்டமச்சனியும் வாய்விட்டு அழ வைக்கும். ஜோதிடத்துல ஏகப்பட்ட நுணுக்கங்கள் இருக்கு, எல்லாவற்றையும் எல்லா இதுலையும் விவரிச்சிட முடியாது. சிலர் கோச்சாரமே இல்லைன்றவங்களுக்கு இதுதான் பதில். லைவ்லையும் சமூக ஊடகங்களில் வர்ற கமெண்ட்டுக்கும் தான் பதில். விருச்சிக ராசிக்காரரை மட்டும் ஒரு வீடியோ போடுறோம், மற்ற ராசிக்காரர்கள்லாம் 100,000 பேர் பார்த்தா எல்லா ராசியும் சேர்த்து 100,000 பேர் பார்க்குறான், விருச்சிக ராசியை மட்டும் 100,000 பேர் பார்த்துருக்குறான்னா. விருச்சிக ராசி கீழே மட்டும் 1000 கமெண்ட் வந்திருக்கு. தெய்வமே கடவுளே, நீ சொன்னது அப்படியே பழிச்சிடக்கூடாதா? ஒருத்தர் கமெண்ட் கொடுத்துருக்காரு, 12 ராசிகளில் விருச்சிகம் இன்னும் சில நாட்களில் காணாது போயிடும் போல தெரிகிறது. காணாத வீடு நிறைய காமெடி அழுகையா இருக்கும், அந்த அளவுக்கு வேதனை. ஆமா, விருச்சிகமே என்ன காணாத விட போகுது. இப்ப அந்த அளவுக்கு ஏன்றதையும் நான் சொல்லியிருக்கிறேன். ஜென்ம 7 அமைப்புகள்ல சனிக்கு பிடிக்காத கிரகம், பிடிக்காத இந்த சனிக்கு பிடிக்காத மேஷம், விருச்சிகம், கடகம், சிம்மம், இந்த 4 ராசிகளை கடுமையா ஜென்ம சனியில பாதிப்பார், அஷ்டம ஜென்ம சனியில பாதிப்பார். இது ஒரு உதாரணமாக கூட சொன்னேன். இங்கே இருந்து இங்கே உள்ளே நுழைகிறார், இங்கே வந்து அப்படியே மது அருந்தும் நிலை. சாரா கடைக்குள்ள போறார், சாரா கடைக்குள்ள போயிட்டு எல்லாத்தையும் பண்றாரு விஷயத்துக்கு. சாரா கடைக்குள்ள போனவர காலங்காத்தால கப்பு வாசனை போகாம காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு வர்றார். ஆனாலும் அவர் ரவுடி பேதா. இங்கே இந்த சாராய கடைக்குள்ள போனதோட இத கொஞ்சம் புனிதமாகி ஆன்மீக இடத்துக்குள்ள இங்க வருவார். இங்க சொந்த வீடாச்சே, தொழில்கள் செய்ய மாட்டார். அடுத்து இங்க மாறும்போது இந்த அமைப்பு, இங்கே மறுபடியும் விடிஞ்சவர் இங்க மறுபடியும் இருட்ட போகுது. இருட்டினோட ரவுடிக்கு என்ன ஞாபகம் வரும்? கல்ல கடைக்கு போவார். மேஷத்துக்கு வரட்டுமே, விருச்சிகம் என்ன பட்டுச்சோ அதை விட 4 மடங்கு மேஷக்காரங்கன்னா பயப்படாதீங்க. ஆமா, நீச்சமாகற குடிகாரனும் வேற, ஏற்கனவே அவன் குடிகாரன் வேற, அவன் ஃபுல் டைட்டில் வேற இருக்கிறான். என்ன பண்றதுன்னு தெரியாத பைத்தியக்காரன் நிலைமையில இங்க வருவார். மட்டை எதை எடுத்து அடிப்பான்னு தெரியாது. இங்கேயாவது பகை, இங்கே நீச்சம். அப்ப இதற்கு சில விதிவிலக்குகள் வேதைன்னு சொல்லப்படுகிறது. அந்த குருவோட நல்ல வேலையா இந்த தடவை அவர் குருவோட சேர்ந்தே டிராவல் பண்ணிட்டு வருவார். இப்ப இங்க இந்த இவர் இங்க வரும்போது இங்கே குரு வந்துருவாரு, குருவின் இந்து அமைப்பு வந்துடும், பார்வைகள் அமைப்பு எல்லாம் வரும், நல்ல வேலையா வரும் இங்கேயும் இங்கேயும். அப்ப கோச்சாரத்தை நீங்க அப்படிதான் கணக்கெடுக்கணும். இங்க வரும்போது சுத்தமா போதெல்லாம் தெரிஞ்சு சாந்தம் ஆவார், இங்கேயும் ஆவார். இந்த 4 ராசிகளை மட்டும் குறி வச்சு அடிப்பார். செவ்வாய், சூரியன், சந்திரன் சரியா இருக்கும். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு மேல எங்க அப்பா விருச்சிகம். 84, 85, 86, 87 எங்க அப்பா பட்ட கஷ்டம் அவ்வளவுதான். அப்பவே நோட் பண்ணி வச்சிருக்கிறேன், விருச்சிகத்துக்கு என்ன பலன், இதுக்கு என்ன பலன், இதுக்கு என்ன பலன், இதுக்கு என்ன பலன். ஆனால் வயதிற்கேற்ற மாதிரி தான் பலன் நடக்கும். இப்போ அவங்கள கேட்டேன், 65 வயசு, அவங்கள நான் கேட்கவே இல்லை. 65 வயசுன்ற போது அது 3வது சுற்றாக வேலை செய்யாது, 2வது சுற்றாக வேலை செய்யும், செகண்ட் ரவுண்டு தான். அதே அங்கே இவரை கேட்கல, இவர்கிட்ட கேட்டால் என்ன கேள்வி வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த 40 வயதுக்காரரை தான் கேட்டேன், அவர் கரெக்டாக சொன்னார்ல 2 வருஷம் படாத பாடு. அதுக்கு மேலே கேட்டால் அவர் அழுகுறவர், அந்த அளவுக்கு இருக்கும். அதுலேயும் மூலமா போராடமா உத்திராடமான்றதை பொறுத்து. இன்னொன்று நல்லா புரிஞ்சுக்கங்க, உடைப்பட்ட நட்சத்திரங்கள்ல சனி போகும்போது அந்த நட்சத்திரத்துக்கு பெரிய கொடுமைகள் இருக்காது.
இப்போ வந்து இந்த பெண்ணுக்கு உத்திராட நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உடைப்பட்ட நட்சத்திரம் தான். ஆனால் அந்த உடைப்பட்ட நட்சத்திரத்தில் வரும்போது அந்த பெண்ணுக்கு நோயை மட்டும் கொடுத்துட்டு குடும்பத்தை சிதைக்காம விடுவார். பெரிய கொடுமை சின்ன கொடுமைன்றது நம்மளுடைய இதை போல இருக்குது. மூலம் பூராடத்திற்கு தருகின்ற ஒரு விஷயத்தை முழு நட்சத்திரங்களுக்கு கொடுக்கின்ற ஒரு விஷயத்தை உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு கொடுக்க மாட்டார். ஏன்னு யோசிச்சுக்கோங்க, எப்படின்னு யோசிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மூல நூல்களே கிடையாது, நான் என்னுடைய ஆய்வுகளில் நான் சொல்கிற விதிகள். ஆனால் ஒரு விதியை தெளிவாக கம்ப்ளீட்டாக உணர்ந்து திருப்திப்படுத்தத்தான் மேடைகளில் சொல்கிறதோ சொல்லி கொடுக்கறதோ எழுதுறதோ நான் செய்கிறேன். உடைப்பட்ட நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பாக்கியவான்கள், ஏழரச்சனையை பொறுத்த மட்டும். உடைப்பட்ட நட்சத்திரம்னா என்ன? காலற்ற வாலற்ற நட்சத்திரங்கள், காலற்ற தலையற்ற நட்சத்திரங்கள், சரியா? அடுத்து சரி, இது போகிறோமா, இதை இது பார்த்து உள்ளே போகணுமா? போகிறோம். யாருக்கு இவ்வளோ நேரம் என்ன சொன்னேன்? இல்லை, இல்லை. அனைத்தையும் மீறுகின்ற அமைப்பு அஷ்டம ஏழரச்சனி ஜென்மச்சனி. உங்களுக்கு மன உளைச்சல் வரணும். இந்த கேள்விக்கு ஹானஸ்டான பதில் இதுதான், இது மழுப்பலான பதிலே இல்லை. எப்படி எந்த பக்கத்திலிருந்து உதவுலாம் தெரியாது. ஜென்மச்சனி நேரங்களில் எதை நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்களோ அது உங்களை பாதிக்கும். புள்ளை அதிகமாக விரும்புகிறீங்களா, புள்ள பாதிக்கப்படுவான். பணத்தை அதிகமாக விரும்புகிறீங்களா, பிச்சைக்காரன் ஆகிடுவீங்க, தொழில் நடக்காது. உங்களையே அதிகம் விரும்புகிறீர்களா, நீங்கள் பாதிக்க சுயநலமாக இருக்கிறீங்களா, நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள். இன்னொருத்தருடைய ஜென்மச்சனி உங்களுடைய மகன் அம்மாவை அதிகமாக விரும்புகிறாரா, அப்போது அவருக்கு அஷ்டமச்சனி நடந்து கொண்டிருக்கலாம். இந்த காம்பினேஷன்ஸுக்குள்ள உள்ள போகணும்னா சில குடும்ப அமைப்புகள் வேணும். இப்ப இந்த அமைப்புகளில் வீட்டோ பவர்னு சொல்லிட்டேனே, உள்ள போகலாம், தப்பில்லை. இப்போ உள்ளே போகணும்னா வேற சில டிகிரி வயசு டேட் ஆஃப் பர்த் டைம் எடுத்து உள்ளே போகலாம். இப்போ இவர் வந்து அதை சொல்லிட்டாரு, சில விஷயங்கள் பாகத்துவ விஷயங்களை சொல்லிட்டேன். நீங்கள் என்ன கேட்குறீங்க, ஆறுக்குடையவர் ஆறுக்கு ஆறில் மறைஞ்சிருக்கிறார் நான் சொல்கிறீங்க, சரி அவர் இங்கே எப்படி இருக்கிறார்? ஆறுக்கு ஆறுலன்றதை இங்கே எடுக்கவே வேண்டாமே. செவ்வாறாக காம்பினேஷன் வரும்போது கடுமையான பாவத்துவத்தில் தானே இருக்கிறார். கேன்சருக்கு காரணம் சுக்கரன் தாங்க, பாவத்துவ சுக்கரன். இங்க சுக்கரன் பாவத்துவம் தானே இருக்கிறார். ஆமா, நீச்சமும் ஒரு பாவத்துவம், ராகுவின் சேர்க்கையும் ஒரு பாவத்துவம். எழுதியிருக்கிறதுலே சுக்கரனுக்கும் ராகுவுக்கும் நடுவில் தானே இருக்கிறாரு. அப்ப பிரஸ்ட் கேன்சர் அப்படின்ற வரும்போது நீங்க எந்த இடத்துக்கு வந்துடணும்? காலபுருஷனுடைய நான்காம் வீடு, அது அவங்களுடைய நான்காம் வீட்டுக்கு வந்துடணும். அந்த நான்காம் வீட்டின் அதிபதி எப்படி இருக்கிறாருன்னு வந்துடணும். அப்போ அந்த நான்காம் வீட்டின் அதிபதி பாவத்துவமாகி நான்காம் இடத்தான பார்க்கறாரு, பார்க்க கூடாதுல்ல. தலைக்கு இந்த பகுதி நான்காம் வீடு, நான்காம் அதிபதி பாவத்துவமாகி நான்காம் வீட்டை பார்க்கிறார்ல, குருவா நான்காம் வீட்டை பார்க்கிறார், சனிதானே பார்க்கிறார். ஆறுக்கு ஆறுல அவர் மறைகிறார், கரெக்ட் தான். ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் சுபத்துவ பாவத்துவத்திற்கு முன்னாடி எடுபடான்னு சொல்லிட்டேன்ல, சுபத்துவமாக இங்கே இருந்தால் நோய் இல்லையே. வெறும் செவ்வாய் மட்டும் அங்கே இருந்திருந்தால் அங்கே நோய் இல்லையே. பாவத்துவமாகி விட்டார் இல்லையா, பாவத்துவமாயிட்டாரு. அதை விட முக்கியம், ராகுதச செவ்வாய் பக்தியில் தானே அவர் நோய் வந்ததுன்னு சொல்றாரு. ராகுதச ராகுத இன்னொன்னு ஏன் தயங்குறேன்னா, நான் யாரையுமே நம்ப மாட்டேன். நான் உணரணும், நான் பயங்கர சந்தேகப்படுறேன். நீ ஓப்பனா சொல்றேன், அவர் கொடுத்துருக்கிறார் எனக்கு. இதை நேத்து கொடுத்துருந்தார்னா நைட்டுக்குள்ள உங்ககிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதுக்காக அக்குவர அனைவரை போட்டு பிரிச்சு போட்டு பார்த்துட்டு நான் திருப்தி அடைஞ்சிட்டு உங்களுக்கு சொல்லுவேன். புரியுதா என்னுடைய தயக்கம்? இதே விஷயத்த நேத்து அவர் கொடுத்துருந்தார்னா நேற்று இரவே நான் வீட்டில் உட்கார்ந்து, ஏன்னா நான் மேம்போக்க உங்களுக்கு சொல்லக்கூடாது, எனக்கு பொறுப்பு நிறைய இருக்கு. நான் டிகிரி வைஸ் பார்ப்பேன், நான் உள்ள போவேன், ஆழமா போவேன். எனக்கு ஒரு மணி நேரம் அரை நேரமா டைம் வேணும். அப்ப இந்த ஜாதகத்தை நான் முழுக்க அனலைஸ் பண்ணி இதை இப்ப ரொம்ப அழகா விவரிச்சு சொல்லுவேன்.
மேலோட்டமா சொல்லும் போது என்னுடைய ஒரு தகுதிக்கு நான் மேலோட்டமா உங்களுக்கு சொல்லக்கூடாது. நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன், உணராத, நான் நம்பாத, நான் அதிகம் தெரிந்து கொள்ளாத எந்த ஜாதகத்தையும் நான் உங்களுக்கு விளக்குறதே இல்லை. நான் அவராத்தால் நம்ப மாட்டேன், நான் என்னையே நம்ப மாட்டேன், அவரை எப்படி நம்புவேன்? அதுதான் ஒரு பொறுப்பான ஒரு ஆசானுக்கு அடையாளமே அதுதான். நான் உங்களுக்கு தப்பா கைட் பண்ணிட கூடாது. இப்ப இங்க மேம்போக்கா சரி, அவர் தப்பா சொல்ல போறதில்லை, இருந்தாலும் ஏதாவது ஒரு நுணுக்க தவறுகள் வரலாம். பிரெட் கேன்சர் அமைப்பு வரத்தான் செய்யுது. நான்காம் இடம் பாபத்துவமாக இருக்கிறது. கேன்சருக்குரிய குருவும் சுக்கிரனும் கெட்டு போய்த்தான் இருக்கிறாங்க. சுக்கிரன் பாபத்துவமா தான் இருக்கிறாரு. லக்னாதிபதியே ராகுவோட சேர்ந்து இருக்கிறார். அந்த ராகுவோடு சேர்ந்த செவ்வாய் புக்தியில, ராகுதச செவ்வாய் புக்தியில ஆறாம் அதிபதியோட புக்தி தான் அது. ஆறாம் அதிபதியோட புக்தியில மார்பு புற்றுநோய் வந்திருக்கு, எல்லாம் சரிதான். இருந்தாலும் நுணுக்கமான தகவல்களுக்கு கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டும். உள்ள போனா தான் இப்ப இவ்வளவு நான் வந்து உங்களுக்கு விளக்குறேன்னா டிகிரி வைஸ் நான் பார்த்திருக்கிறேன், சரியா?